கோலா போடிடுவா ஐயோ கோலா சிங்கிள்ரா போட மாட்டடா என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுற பாவம் பிரியா இது அநியாயம்ண்ணா இந்த பார் ஜெயந்தி பிரியா மேல உனக்கு பாஸ் இருக்கலாம் அதுக்காக பழிய நான் ஏத்துக்க முடியாது பிரியாவை நான் லவ் பண்ண ஆமா இல்லன்னு சொல்ல ஆனா என் விரல் நகம் கூட அவ மேல படல சத்தியமா சொல்றேன் அவ கர்ப்பத்துக்கு நான் காரணம் கிடையாது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பன் கிடையாது என்னம்மா பாக்குற நான் சொல்றத நம்புமா ஐயோ ஐயோ அட பாவி பாவி பயல அநியாயமா என் பொண்ணு மேல பழிய போட்டியே நீ நல்லாவே இருக்க மாட்டேடா இது பாருங்க அத்தை பிரியா கர்ப்பமான அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாம தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது நான் மறுபடியும் சொல்றேன் பிரியாவோட கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்ல அப்படி இருக்கிறப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் டேய் உன்னை பிடிங்கப்பா இதுக்கு அப்புறமா என்னால பொறுமையா இருக்க முடியாது இந்த பாரு மறுபடியும் என் மேல கைய வச்ச நான் போலீஸ்க்கு போவேன் டேய் கூப்பிடுறா போலீஸ போலீஸ் வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வினோத் கொஞ்சம் அமைதியாடுறா இந்த பாருங்க இதுக்கு முன்னாடி நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா தான் இருந்தேன் அண்ணா எவங்கிட்டயோ புள்ளைய வாங்கிட்டு வந்து அதை ஏன் தலையில கட்டுறது அநியாயங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான் நான் இல்லைன்னு சொல்லியே அதுக்காக நான் தியாகிலாம் இல்லை ஆள விடுங்க ஏமாந்தா தலையில கட்டுருவீங்களே எப்ப என் தங்கச்சி உன்னால கர்ப்பமானான்னு தெரிஞ்சதோ அப்பவே என் தங்கச்சியை கொன்னிருப்பேன் என் அப்பா தடுத்துட்டாரு இங்க வந்ததும் உன்னை அடிச்சா கொன்னிருப்பேன் அப்பாவும் தடுத்துட்டாரு ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ என் தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த நிமிஷமே உன் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடும் இந்த செகண்ட்ல இருந்து அவளுக்கு புருஷனும் கிடையாது புள்ளையும் கிடையாது காலம் பூரா இதே வீட்டுல வாழ வெட்டியா இருந்து சாவ வேண்டியதான் அவளோட வாழ்க்கைக்காக நான் என் வாழ்க்கைய பலியிட தயாரா இல்ல சம்பந்தியம்மா என்னம்மா உங்க பையன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு போறாரு நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க இது என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என் குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கப்புறமும் நாங்க எவ்வளவுதான்மா பொறுமையா இருக்க முடியும் சொல்லுங்க அப்பா என்னப்பா கேவலம் இந்த பொம்பளை கிட்ட போய் கெஞ்சிட்டு இதை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஒரு நிமிஷம் கூட எங்க நிக்க கூடாது வாங்க நீங்க டேய் கொஞ்சம் சும்மா இருறா அப்பா அவனை எப்படி நம்ம வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீங்க வாங்க அம்மா வாங்க பாத்தியாடா நம்ம பிரியா வாழ்க்கை நாசமாகிட்டு எப்படி எல்லாம் பேசிட்டு போற பாருடா வினோத் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா வாங்கம்மா வாங்கப்பா என்னங்க நான் என்ன டேய் அப்பா பார் மறந்து கூட எங்க வீட்டு படியேறிடாத வெட்டிய போட்டுருவா ஜாகிரதை நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க
நாசமா போய்டுவீங்க நாசமா போய்டுவீங்க மாமா போங்கமா அட பாவி ஐயோ மச்சி விடு ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச இப்ப உன்னால ஜெயித்து வாழ்க்க பாழா போச்சு இல்ல சொல்லு ஏன்னா இப்படி எல்லாம் பண்ண எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாதிரி நடந்துட்டு வந்தது ஏ மாமியா காரி அம்மா கிட்ட எவ்ளோலாம் கெஞ்சி நான் பார்த்தல்ல இதுதான் சமயம்னு பிரியா கழுத்துல தாலிய கட்டி ஏ மாமியா காரி கால புற கதற விட்டுறலாம்ல ஏன் நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னே பாழா போனது பிரியா வாழ்க்க மட்டும் இல்லனா ஏன் வாழ்க்கையும்தா ஏன் புருஷன் இப்ப என்ன வாழ வெட்டியே விட்டுட்டு போயிட்டாரே நான் என்ன பண்ணுவேன் டேய் சும்மா சத்தம் போடாதே ஊ வாழ்க்கைக்காக அந்த சப்ப மூஞ்சி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஏ ரேஞ்சிக்குலாம் அவ கை வைக்க வேண்டிய ஃபிகரே கிடையாது ஏதோ அந்த குடும்பத்தை பழி தீர்க்கணுங்கிறதுக்காக லவ் பண்ற மாதிரி டிராமா பண்ணி அவ வயித்து ரொப்பிட்டான் அவ கூடலாம் எவனாவது காலம் பூரா குடும்பம் நடத்த முடியுமா அந்த சிவகாமிய பழி தீர்க்கணும் அவ காலம் பூரா கண்ணீர் வடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா இப்ப அது நடந்துருச்சு இல்ல பிரியா வாழ்க்கைய நினைச்சு அவ காலம் பூரா ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எப்போ அர்ச்சனாவ பொண்ணு கேட்டு போய் நம்மள அவமானப்படுத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவமானப்படுத்தியாச்சு சிவகாமிய பழி வாங்கறதுக்காக நீங்க யோசிச்சது ஒரு ரூட்டு நான் யோசிச்சது தனி ரூட்டு இப்போ கேம் ஓவர் இதுக்கு அப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணீங்க தொலைச்சிருவேன் சரி சரி நமக்கு ஃபிகர் வெயிட் பண்ணுது டைம் ஆச்சு பட்டா இவ்வளவு சீக்கிரம் காலேஜ் விட்டு வந்துட்ட? ஏய் என்னாச்சு? ஏன் அழற? காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேவலமா பேசுறாங்க. அவமானமா இருக்க நீ. கேவலமா பேசுறாங்களா? அப்படி என்ன நடந்துச்சு? நான் தப்பு பண்ணிட்டேன் நீ. ஆகாஷ் மனசுல நான் ஆசைய வளர்த்துட்டேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில அவ இல்ல. ஐயோ என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா அழாம சொல்லு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு சொன்னா எனக்கு எப்படி புரியும்? அண்ணன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆகாஷ் கிட்ட எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம் நீ நம்ம காதலையும் மறந்துடு என்னையும் மறந்துடுன்னு சொன்ன ஆனா அவ நான் சொன்ன எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் நீ அவனுக்கு சப்போர்ட்டா என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் லவ்ல இதெல்லாம் சகஜம்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஒரு ஸ்டேஜ்ல நான் மோசமானவ நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறவன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க என்னால தாங்கிக்கவே முடியல பாதையிலே காலேஜ்ல இருந்த நீங்க எப்ப நான் வந்தீங்க நீங்க எப்ப வந்தீங்க என்ன இந்த நேரத்துல மறந்துட்டேன் பணம் வாங்க வரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல சரி சாப்பிட வாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அது ஒண்ணு இல்லைங்க காலேஜ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட ராணி என்ன ஏமாத்திட்டியா நீ அவனை காதலிச்சியா அதனால தான் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு நம்ம வீடு வரைக்கும் வந்து பொண்ணு கேட்டானா கேக்குறல சொல்லு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அது வந்து வாய் மூடு நீ எப்பதுல இருந்து அவளுக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்ச சொல்லுமா அண்ணனை ஏமாத்திட்டியா இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை பொய் சொன்னதில்லைன்னு நான் மலை போல நம்பிட்டு இருக்கேன் மறைக்காம உண்மையை சொல்லுறானே அப்போ நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் பொய்யா
பேசு ராணி. நீ இப்படி பேச மாதிரி தான் என்ன அர்த்தம்? நீ இது வரைக்கும் எந்த உண்மையும் என்கிட்ட மறைச்சது இல்லைன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன். அந்த பையன் உண்மையிலே உன் மனசுல இருக்கானா சொல்லு. என்ன செல்வம் இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க? இவ வேற அழுதுட்டு நிக்கிறா. என்ன பாச்சு? என்னமா பதில் சொல்லுமா? எனக்கு தெரிஞ்சாவணும் அந்த பையன் உண்மையிலேயே உன் மனசுல இருக்கானா. நீ அவனுக்கு ஆசை காமிச்சதுனால தான் வீடு வரைக்கும் வந்து பொண்ணு கேட்டானா? அப்போ நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் உண்மையிலே போயாயிருச்சு இல்ல? பதில் சொல்லு. தங்கச்சி ஏன் வளர பார்ச்சனா? எனக்கு அவ மேல இருக்கிற நம்பிக்கை உனக்கு எப்படி இல்லாம போயிருச்சு? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல எனக்கு இருக்கிற ஒரே அறுதல் ராணி தண்டா. நம்பிக்கைக்காகவும் நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணுன்றதுக்காகவும் நீ என்ன மறந்துடுறேன்னு
செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் ப்ளீஸ் நான்